வெல்கம் டு எகோவா தமிழ் சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம், அதாவது ரெண்டு விஷயந்தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள வார்த்தைகள் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து சென்டென்ஸ். இப்போ இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது, ஒரு வாக்கியமாக நம்ம பேசுகிறது அப்படின்றத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேர்ட்ஸ் அண்டு சென்டென்சஸ் தான் மெயின், அது மட்டும்தான் இருக்கும். இப்போ வேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷில் 9 கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, 9 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த 9 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிக்கிள், ப்ரிபோசிஷன்ஸ். இதான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்டோட வகைகள். இத்தனை வகையான வேர்ட்ஸ் மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நவுனுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர்ச்சொல், ஏதோ ஒரு விஷயத்தோடைய, ஒரு பொருளுடைய, ஒருத்தவங்களுடைய பெயர், அதான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பெயர்ச்சொல். அதாவது இப்போ ஒரு மனுஷங்களுடைய பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனையே பற்றி சொல்லலாம், இல்லை ஒரு காற்று, ஏர், வாட்டர், டேபிள், சேர், ஃபேன், ட்ரீ, பேர்டு, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துடைய பேரை சொல்கிறது தான் வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வேர்புனா என்ன, வேர்ப் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். வினை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், நடக்கிறது, ஓடுறது, எழுதுறது, பாடுறது, சமைக்கிறது, இது எல்லாமே வந்து வினை தான். ஓகேயா, அதை தான் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததா ஆட்வெர்ப். ஆட்வெர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினை இருக்குது அப்படின்னா அதை விவரிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் வந்து ஆட்வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இதிலேயே வருது, ஆட்வெர்ப், வேர்பை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆட்வெர்ப். ஓகே, இப்போது ஒரு வினை எடுத்துக்கிறோம். இப்போ ரன் அப்படின்றது வந்து வினை, ஒரு வேர்பு. அந்த ரன்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விவரிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது ஃபாஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்லோ ரன் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அட்வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது வேர்பை விவரிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ புரியலைன்னாலும் நம்ம உள்ளே போக போக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது, ஆட்வெர்ப் அப்படின்றது வேர்பை விவரிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்ற மாதிரி, ஆட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை விவரிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ வந்து ஒரு நவுன் எடுத்துக்குவோம், வாட்டர்னு எடுத்துக்குவோம். வாட்டரை வந்து எப்படியெல்லாம் சொல்லலாம், இப்போ தமிழ்லேயே பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, தெளிவான தண்ணீர்னு சொல்லலாம், சூடான தண்ணீர் சொல்லலாம், குளிர்ச்சியான தண்ணீர்னு சொல்லலாம், அழுக்கான தண்ணீர்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறையா ஒரு வார்த்தை சேர்த்து சேர்த்து சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் வாட்டர், ஹாட் வாட்டர், கூல் வாட்டர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த முன்னாடி சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த பெயர்ச்சொலுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து விவரித்து சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ப்ரனவுன். இப்போ ப்ரனவுன் அப்படின்னா வந்து இது வந்து நிறையாலாம் கிடையாது, 7 ப்ரனவுன் தான் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஐ, யூ, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இந்த 7 தான் வந்து ப்ரனவுன். அதாவது ஒரு பேராகிராஃப் எழுதுறோம் அப்படின்னா அதில் யாரோ ஒருத்தவங்களை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ எழுத போகிறோம் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அந்த நேமை போடாமல் அதுக்கு பதிலாக ஹி இல்லை ஷி இல்லை இட் இந்த மாதிரி சேர்த்து எழுதுவோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ, வி,
யூ ஹீ ஷீ இட். அடுத்ததாக வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது இதுக்கு வந்து மீனிங் கிடையாது, இது வந்து நம்ம ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு, இதுக்கு வந்து மீனிங் கிடையாது. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வந்து நிறையா இருக்கும். நம்ம வந்து சில நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆஹா வாவ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி வேர்டுக்கு வந்து மீனிங் கிடையாது. ஆனால் நம்ம உணர்ச்சி வசப்படும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். அடுத்ததான் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அண்டுன்னு சொல்லி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவோம், இல்லை ஆறுன்னு சொல்லி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவோம். சில நேரம் பிகாஸ் பட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த வார்த்தைகள் தான் வந்து கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது இல்லாமல் நிறைய வேர்டு இருக்குது கன்ஜங்ஷனில், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து பேசிக்காக இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் வேர்டு அப்படின்றதுனால இந்த நாலு வேர்டு மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டே வர்றது தான் ஏ அண்ட் டி, இது மூணு தான் வந்து ஆர்டிக்கிள் வேர்டு. அடுத்து ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போ இந்த ஏ அண்ட் டி வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது ஏ யூஸ் பண்ணுவோம். ஒரு காமனாக உள்ள ஒரு பேரை சொல்லும்போது இப்போ பேர்டு அப்படின்றது ஒரு காமன் நேம், அதை சொல்லும்போது த பேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரே ஒரு பொருளை மட்டும் சொல்ல போகிறோம், ஒரே ஒரு பேர்டை மட்டும் சொல்ல போகிறோம், ஏ பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வவல்ஸ் லெட்டருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. அடுத்ததான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து மீனிங்லாம் கிடையாது, அதாவது தனியாக அர்த்தம் சொல்ல முடியாது. நம்ம ஏதோ ஒரு நவுனோட சேர்த்து தான் நம்ம வந்து இதை அர்த்தம் சொல்ல முடியும். மொத்தம் வந்து 42 ப்ரிப்போசிஷன் வேர்டு இருக்குது. அந்த 42 ப்ரிப்போசிஷனும் நான் நடத்தும்போது உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுவேன். 42 ப்ரிப்போசிஷன் வேர்டு இந்த எது மாதிரி உள்ளதெல்லாம் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ வந்து ஒரு நவுன் சொல்ல போகிறோம், ஆன் தி டேபிள், இன் த ரூம், அட் சென்னை, அந்த மாதிரி அட்டு இன்னு ஆன் அண்டர் தி டேபிள் பிசைடு தி கேட் இந்த மாதிரி பிசைடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆன் இன் அட்டு இந்த மாதிரிலாம், இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 42 வேர்ட்ஸ் இருக்குது, அந்த 42 வேர்ட்ஸும் நடத்தும்போது உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன். இதுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே நம்ம படிப்போம். ப்ரிப்போசிஷன் வந்து இந்த ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அது வந்து நிறைய நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி நம்ம ஃபுல்லாக அப்புறமா பார்க்கலாம். இதுதான் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸோட டைப்ஸ், அதாவது இங்கிலீஷில் இத்தனை டைப்ஸ் வேர்ட்ஸ் தான் இருக்குது. நவுனு, வேர்பு, ஆட்வெர்பு, ஆட்ஜெக்டிவ், ப்ரனவுன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிக்கிள், ப்ரிப்போசிஷன்ஸ், இது மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இது நமக்கு தரவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சென்டென்ஸ்க்குள்ள போகணுமானா கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ நவுன் வேர்பு, அதாவது நவுன் வேர்பு அட்ஜெக்டிவ், நவுன் வேர்பு ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரி ஒவ்வொருதையும் தனித்தனியாக நடத்தி நான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லி தந்துடுவேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ப்ரனவுன் பற்றி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருக்கவங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நான் அடுத்த வீடியோவில் வந்து ப்ரனவுன்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.